அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னால் எடுத்த சில முடிவுகளில் ஒரு முக்கியமான முடிவாக அவரால் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் லோ, ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற ஒரு செயலணியை, ஜனாதிபதி செயலணியை அவர் அமைத்தார். கலகுடாத்தே ஞானசார தேரர் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி செயலணி நாட்டுக்குள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வரப்போகிறோம் என்கிற கருத்துருவாக்கத்தில் தான் இது அமைக்கப்பட்டது. இந்த ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்ட நேரத்திலேயே இதற்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் எழுப்பப்பட்ட போதும் நான் அதை செய்து முடிப்பேன், அந்த ஜனாதிபதி செயலணியை கண்டினியூ பண்ணணும் என்று சொல்லி விடாப்பிடியாக சர்ச்சைக்குரிய தேரராக இருக்கக்கூடிய ஞானசார தேரர் தலைமையில் அந்த குழுவை அமைத்து அவர் அது தொடர்பான செயலணியினுடைய காரியங்களை முன்னெடுத்து வந்தார். இந்த செயலணி எப்படி செயல்பட்டது, யார் யாரிடத்தில் போய் கருத்து கேட்டார்கள் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த செயலணி கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்ற நேரத்தில் நானும் கூட அந்த செயலணியில் கலந்து கொண்டு சாட்சியம் அளித்திருக்கிறேன். இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னு சொன்னால், நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களிடத்தில் ஞானசார தேரர் இந்த ஜனாதிபதி செயலணியினுடைய முடிவுகள் பரிந்துரைகளை கொண்டு போய் ஒப்படைத்திருக்கிறார். அந்த பரிந்துரைகள் சுமார் 43 அல்லது 48 பரிந்துரைகள் அதிலே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த பரிந்துரைகளில் முக்கியமாக சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது என்பதை என்ன செஞ்சிருக்கிறாங்க சொன்னா, பிபிசி இணையதளம் நேற்றைய தினம் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த இவங்க கொடுத்திருக்கக்கூடிய 43 அல்லது 48 பரிந்துரைகள்ல என்ன என்ன எல்லாம் அடங்கப்பட்டிருக்கிறது, சுருக்கமாக இதில் முக்கியமாக அடங்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரங்கள் இதுதான் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவருடைய தலைமையில் இந்த செயலணி அமைக்கப்பட்டதே எதுக்காகன்னு சொன்னால், முஸ்லீம்களை இலக்கு வைத்து தான் அமைக்கப்பட்டது. ஏன்னா இந்த ஆட்சி வந்ததும் முஸ்லீம்களை இலக்கு வைத்து, முஸ்லீம்களை விமர்சித்து, முஸ்லீம்களை பகடைக்காக வைத்து தான் ஆட்சியை கொண்டு வந்தார்கள். இப்பொழுது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால தக்க வைத்துக் கொள்வதற்கு முஸ்லீம்களை பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம இருக்கிற நாட்டினுடைய நிலைமையை பற்றி அத்தனை பேருக்கும் தெரியும். என்ன நிலைமை நம்ம இருக்கிறோம், பொருளாதார மந்தகதி என்பது மிக அடித்தட்டுக்கு போய் நிற்கிறது. டாலர் பற்றாக்குறை, எந்த ஒரு பொருளையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய முடியவில்லை. அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் பெட்ரோல் கிடைக்காது என்று சொல்லி பிரதமரால் நியமிக்கப்பட்ட குழுவினுடைய பொறுப்பால் சாகர ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு அமைச்சர்களும் பெட்ரோலை பத்தி டீசலை பத்தி சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தோம்னா, பெட்ரோல் டீசல் எல்லாம் இந்த வருடத்துக்குள்ள கிடைக்குமாங்கிற சந்தேகம் வருகிற அளவுக்கு பெட்ரோல் வாங்குவதற்கு டாலர் இல்லை, டீசல் வாங்குவதற்கு டாலர் இல்லை. பல நாட்களாக இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு மேலாக நெருங்குகிறது, கேஸ் சிலிண்டர் கிடைக்கவில்லை. இப்படி எல்லா பொருட்களும் கடைகளில் போய் பார்த்தோம்னா பொருட்களில் விலையேற்றம் தாறுமாறாக போய்கொண்டிருக்கிறது. எதையுமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பொருளாதார இறுக்கம் ஒன்று இருக்கிற நேரத்தில் எப்படியாவது பெட்ரோல் டீசலை கொண்டு வந்துக்கணுங்கிறதுக்காக நேற்று 2 நாட்களுக்கு முன்பதாக கத்தாருக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். கத்தாருக்கு திருப்பி காஞ்சன விஜய் சூரிய தலைமையில் அமைச்சர், அவர் தான் இந்த பெட்ரோலியம் அமைச்சராக இருக்கிறதுனால அவர், ஹாபிஸ் நசீர், அவங்க எல்லாம் கத்தாருக்கு போயிருக்கிறாங்க. ஜனாதிபதி விரைவிலேயே அமீரகத்துக்கு போக இருப்பதாக ஜனாதிபதியினுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் நாட்டில் வாகனங்கள் ஓடுதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் இருக்குது, ஒண்ணுக்கும் பெட்ரோல் டீசல் கிடையாது, 5-6 நாட்களாக மக்கள் செட்டுகளுக்கு முன்னாடி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு இப்போ என்னன்னு கேட்டால், ஒன் கண்ட்ரி ஒன் லோவினுடைய பரிந்துரைகளை நாங்கள் கொண்டு கொடுத்துருக்குறோம், எதுக்கு இது கொண்டு வர்றாங்க? இப்போ மேட்ச் வந்து தோத்துக்கிட்டு இருக்குது. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தோத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்படியாவது ஒப்பேத்திக்கிறோம், கரை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தோக்க போகிற மேட்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே பால் பறக்கிறதுக்கு கொண்டு வந்து வச்சவனை கூட மெயின் பேட்ஸ்மேனாக கொண்டு வந்து போடுவாங்க இல்லை, அது மாதிரி இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் திருப்பியும் களத்துக்கு இவரை எடுத்து விட்டுருக்குறாங்க. ஒன் கண்ட்ரி ஒன் லோ, நாங்கள் அதுக்கு பரிந்துரையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், அந்த பரிந்துரையை ஜனாதிபதியத்தில் கொடுத்துருக்குறோம், விரைவில் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவார், இங்கே சாப்பிட வழி இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க.
இங்க மக்களுக்கு பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, 1000 பிரச்சனையோடு மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, இதை கொண்டு வந்து போட்டு எப்படியா இதைய கொஞ்சம் திசை திருப்பி ஆட்சியை தக்க வச்சுக்கிடுவோம் என்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் இதுல இருக்கிறது. சரி, அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பரிந்துரைகள்ல சில முக்கியமான பரிந்துரைகளை நீங்கள் பிபிசி இணையதளத்திலே போய் பார்க்கலாம். அவர்கள் போட்டிருக்கிறதுல முஸ்லீம் சமூகத்தை இலக்கு வைத்த சில முதன்மை பிரச்சனைகளை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த நாட்டை எங்க இழுத்துக்கிட்டு, ஒன் கண்ட்ரி ஒன் லோங்கிற பேர்ல எங்க இழுத்துக்கிட்டு போறாங்க என்று சந்தேகப்படுகிற அளவுக்கு சில செய்திகளையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான பரிந்துரைகள்ல ஒன்று என்னன்னு கேட்டா, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைச்சிருக்கிறாங்களாம். பிபிசி இணையதளம் இதை குறிப்பிட்டிருக்கிறது. மதமாற்ற, இது இவர்கள் இதை எந்த விதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்கிறது அவர்களுடைய பரிந்துரை முழுமையாக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டு அல்லது வெளியில போடப்படுகிற நேரத்தில் தான் முழுமையாக நமக்கு தெரியும். பிபிசி இணையதளம் போட்டிருக்கிற செய்தியை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். மதமாற்ற தடை சட்டம்னா ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறக்கூடாது, விரும்பினாலும் மாற முடியாத மாதிரி சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது தான் மதமாற்ற தடை சட்டம்ங்கிறது. ஜனநாயக நாட்டில் நான் என்ன மதத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவெடுக்க வேண்டும், இன்னொருவர் முடிவெடுக்க முடியாது. அதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுங்கிறது ஜனநாயகத்தை வந்து நெருக்குவதற்கு சமானமானது. ஏற்கனவே உலக அளவில் நம்ம நாடு மேலே இருக்கக்கூடிய மிகப்பாரிய குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், ஜனநாயக நெருக்குவாரம் இருக்கிறது, ஜனநாயகத்தை எலுமினிக்க விடுறாங்க இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது இதை நாங்கள் கொண்டு வரப்போறோம் என்று அதில் குறிப்பிட்டிருப்பதாக பிபிசி இணையதளம் தெரிவித்திருக்கிறது. இன்னொரு விஷயம் அதில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தன்பாலின சேர்க்கையாளர்களுக்கு, அதைத்தான் தலைப்பாகவே போட்டுக்கிறாங்க, தன்பாலின சேர்க்கையாளர் ஓரினை சேர்க்கையாளர்களுக்கு வந்து அனுமதி. ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுவது வந்து குற்றம்னு சொல்லி நம்ம குற்றவியல் சட்டத்தில் இருக்குது, தவறு என்று சொல்லி குற்றவியல் சட்டத்தில் இருக்குது, அந்த பகுதியை நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அதாவது ஓரின சேர்க்கைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இது யாரு சொல்றான்னு கேட்டா, ஒரு மத குரு இந்த பரிந்துரையை அரசாங்கத்துக்கு முன்வைக்கிறார். அதுவும் பௌத்த மக்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு நாட்டில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்படுகிறது. இது பௌத்த நாடாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பேசியவர் தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த பரிந்துரையை முன்வைக்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, முதல்ல ஒரு ஒரு மதத்தை சார்ந்த நாடாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், அப்படி பேசுகிறவர்கள் இப்படி ஒரு பரிந்துரையை, இது மாதிரி ஒரு சாபக்கேடான ஒரு விஷயத்தை பரிந்துரையாக கொண்டு வைப்பாங்களா யாராவது? ஓரின சேர்க்கைக்கு தன்பால் உறவுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், ஏற்கனவே தடை இருக்குது, அதை திறந்து விடுங்க, திறந்து விட்டு நாடு இன்னும் கொஞ்சம் சீரழிஞ்சு போகட்டும், கேடு கட்டு போகட்டும், அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்திருப்பதாக இதைத்தான் பிபிசி தலைப்பாகவே போட்டிருக்கிறார்கள். இது ஒரு பரிந்துரையாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் ஒரு ஒரு பௌத்த மக்களை பெரும்பான்மையாக கொண்ட நாடாக சொல்லிக்கொண்டு இதை எப்படி இவர் வந்து முன்வைச்சாருங்கிறது ஆச்சரியமா இருக்குது. தேசவளமை சட்டம், முஸ்லிம் தனியார் சட்டம், அதே போன்று கண்டிய திருமண முறை சட்டம், இந்த சட்டங்களை எல்லாம் மொத்தமா இல்லாமலாக்கணும். இதுல இந்த தேசவளமை சட்டம், கண்டிய திருமண முறைமைகள் எல்லாம் எந்த அளவு தூரம் மக்களுக்கு மத்தியிலே புழக்கத்தில் இருக்கிறது என்பது தொடர்பாக எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் முஸ்லிம் தனியார் சட்டம் என்பது இன்றைக்கும் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் திருமணம் முடிப்பது எப்படி, விவாகரத்து செய்வது எப்படி, நம்ம சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வது எப்படி என்பதையெல்லாம் எங்களுடைய மதம் மார்க்கம் காட்டி இருக்கக்கூடிய வழிமுறைகள் பிரகாரம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது, சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது அன்று முதல் இன்று வரை அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இவர் பரிந்துரையில என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, இந்த சட்டங்களை முற்றுமுழுதா இல்லாமல் ஆக்கிரணும். இது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏன்னா இவர் இதைத்தான் பெரிய ஒரு விஷயமாக வெளியில பேசிக்கிட்டு இருந்தாரு, இதை இப்படி கொண்டு வருவாருங்கிறது எதிர்பார்த்த ஒன்றுதான். எதிர்பார்த்த மாதிரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முஸ்லீம் தனியார் சட்டத்தை வந்து நீக்கணும், இல்லாமலாக்கணும், அதை தனியா சொல்லிட்டோம்னா முஸ்லீம்களை மட்டும் விலக்க வச்ச மாதிரி ஆயிருமேங்கிறதுக்காகத்தான் கூட மத்த ரெண்டையும் சேர்த்து வச்சு இது எல்லாத்தையும் இல்லாமலாக்கி பொது சிவில் சட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி, நம்ம எதை இந்த சமூகம் எதிர்பார்த்து இப்படி ஒன்று நடந்துவிடும், இப்படி ஆபத்தொன்று இருக்கிறது என்று பயந்து கொண்டிருந்ததோ அதை அப்படியே அவர் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார், அதை அப்படியே கொண்டு வந்து பரிந்துரையாக கொடுத்திருக்கிறார். இதுக்கும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் பிபிசி வந்து இந்த அந்த செய்தியில இதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்ததாக அவங்க என்ன பரிந்துரையா, அதுல முக்கியமான ஒரு பரிந்துரையாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, முகத்தை மூடும் வகையிலான ஆடைகள் அணிவதற்கு தடை. இதுக்கும் எதிர்பார்த்த ஒண்ணுதான்.
ஏன்னா அவர் இதைத்தானே பெருசாக பேசிக்கிட்டு இது தீவிரவாத தூண்டுது அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு தெரிஞ்சது இந்த விஷயத்தை தான். பொது இடங்கள்ல முகமூடும் விதமாக பெண்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறாரான்றது தெரியல. ஆனா பொது இடங்களில் முகம் மூடும் விதமாக ஆடை அணிவதற்கு தடை இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பொது இடங்கள்ல முகத்தை மூடுற மாதிரி ஆடை அணிகிறது யாரு? முஸ்லிம் பெண்கள்ல ஒரு சாரார் தான், எல்லாருமே அணிய மாட்டாங்க, ஒரு சாரார் அணிவார்கள். அவங்களை இலக்கு வைத்து தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மார்க்கத்துல அது முகம் மூடுவதற்கு தடை இருக்கிறது. ஆனால் அது தடையா இல்லையா, செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதை நாங்க எங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது மார்க்கத்துல இல்ல, இதை செய்யாதீங்கன்னு நம்ம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிரச்சாரம் பண்ணி இல்லாமலாக்க வேண்டிய ஒரு விஷயத்த, எங்கள் மதம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த வழிகாட்டல் சார்ந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு நாங்க முடிவெடுப்போம், நீங்க என்னத்தை கொடுக்கணுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம்ங்கிறாங்க. நீங்க எப்படி ஆடை அணியணுங்கிறத நாங்க தான் தீர்மானிப்போம்ங்கிறாங்க. அதுதான் இதுல விளக்கம். அப்ப இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டா, முகத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். முகத்திரைக்கு தடை விதித்தால் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று பேசிய உலமா சபையினுடைய தலைவர் அடுத்து இப்ப மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இந்த விஷயத்துக்கு என்ன செய்ய போறாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு மட்டும் இல்ல, முஸ்லிம் தனியார் சட்டமன்ற எல்லாத்தையும் பேசணும். கொழும்புல நடந்த ஒரு மீட்டிங்ல, ஒரு பள்ளிவாசல்ல முகம் மூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டால் அத்தனை பேரும், சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இப்ப என்ன செய்ய போறாங்க? இப்ப ஒரு பரிந்துரையே முன்வைக்கப்பட்டிருக்குது. என்ன செய்ய போறாங்கிற ஒரு கேள்வி முன்னாடி இருக்குது. இந்த பரிந்துரையையும் ஞானசார தேர தலைமையிலான இந்த ஜனாதிபதி செயலணி ஜனாதிபதியத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அதோட எக்ஸ்ட்ரா இன்னொரு முக்கியமான ஒரு பரிந்துரையை முன்வைச்சிருக்கிறாங்க. அது என்ன பரிந்துரைன்னு கேட்டா, முஸ்லீம் பெண்கள் அவர்கள் ஒரு அரசாங்க தொழில இருந்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் தொழில் இருக்கும் போது கணவர் மரணித்து விட்டாருன்னா, முஸ்லிம் பெண்கள் பெண்களுடைய கணவர்கள் மரணித்து விட்டாருன்னா, 4 மாதமும் 10 நாட்களும் இத்தா இருக்கிற வளமை இருக்கிறது, மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இதற்கு சட்ட அனுமதியே இருக்கு. 4 மாதமும் 10 நாளும் அவங்க வந்து வீட்டுல இருந்துக்கலாம், விடுமுறை இருக்கிறது. இந்த விடுமுறையை ரத்து செய்திருக்கிறார்கள். எப்படி ரத்து செய்யறாங்கன்னா, ரத்துன்னு அறிவிச்சிடாம இதை வந்து நாங்க 1 மாசமா குறைக்கிறோம். 4 மாசமும் 10 நாளா இருக்கக்கூடாது, 1 மாசமாக குறைக்கிறோம். 1 மாசம் எப்படின்னு கேட்டா, ஆம்பளை பொம்பளை என்ற வித்தியாசம் இல்ல. மனைவி செத்தால் கணவருக்கும் 1 மாதம் விடுமுறை உண்டு, கணவர் செத்தால் மனைவிக்கும் 1 மாதம் விடுமுறை உண்டு. இதற்கு இனம் குலம் வேறுபாடு இல்லை, அனைவருக்கும் 1 மாத விடுமுறை. அனைவருக்கும் 1 மாத, அதாவது மற்றவர்களுக்கு 1 மாத விடுமுறையா, அதை விட அதிகமாக கொண்டு வருவதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க சமூகத்துக்குண்டு இருக்கிற உரிமையிலேயே பார்த்து 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 கை வைக்க வேண்டிய தேவை என்ன வேண்டி கிடக்குது? அதுவும் இப்ப இருக்கிற இந்த நேரத்துல நாட்டுக்குள்ள ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த பரிந்துரை அவர் முன்வைக்கிறாரு. இதை சர்வதேசமும் பார்க்குமே, பார்க்கும்போது நமக்கு சர்வதேச உதவிகள், அரபு நாட்டினுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா நம்ம? அப்ப இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்துல கூட நாட்டுக்குள்ள ஆட்சியை தக்க வச்சுக்கிறோம்ங்கிறதுக்காக என்ன விதமான சிஸ்டங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னு பாத்தீங்களா? முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய, முஸ்லிம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் யாப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு உரிமை அது. அந்த உரிமையை பறிக்கிறத எப்படி பறிக்கிறாங்கன்னா, தலையை தடாவி கொட்டுறாங்களாம் அவங்க. எப்படின்னா, நாங்கள் உங்களை பறிக்கலை ஆனால் பறிக்கிறோம். எப்படி பறிக்கிறோம்? நாங்கள் வந்து 4 மாதமும் 10 நாள் முஸ்லீம் பெண்களுக்கு இருக்கிறத நாங்கள் அனைவருக்கும் 1 மாதம் என்று கொண்டு வருகிறோம். அனைவருக்கும் 1 மாதம் கொண்டு வாங்க. அதுக்காக எங்க பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 மாதமும் 10 நாட்கள் என்பதை நீங்கள் எப்படி பறிக்க முடியும்? அது அரசியல் யாப்புல தந்திருக்கக்கூடிய உரிமை. எங்க பார்த்தாலும் நம்ம உரிமையை பறித்து அரசியல் செய்வதில் குறியாக இருக்கிறார்கள். அப்ப இது மாதிரியான முக்கியம், இதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான பரிந்துரைகள் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அந்த பிபிசி இணையதளத்தினுடைய கட்டுரையை நீங்கள் படிக்க முடியும். இப்ப இதுல நம்ம சொல்ல வருகிற இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டா, இந்த பரிந்துரைகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. அவர் ஜனாதிபதிக்கு ஒப்படைத்திருக்கிறார். ஜனாதிபதி அதை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பார், பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். இப்படி அதற்குரிய ஒரு சட்டமுறைமை இருக்கிறது. எது எப்படி போனாலும் இது சமர்ப்பிக்கப்படுகிற நேரத்துல, நான் ஆரம்பத்திலேயே இந்த ஜனாதிபதி கமிஷனுக்கு போகிற நேரத்துல என்ன சொன்னோம்னா, இங்க போய் தேவையான விளக்கத்தை சரியாக சொல்லிருங்க, ஏன்னா பரிந்துரைகள் வரும்போது நமக்கு ஆபத்தாக வந்து முடிஞ்சிடக்கூடாது என்பதை நாம் அன்னைக்கே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கும் சொல்றது என்னன்னு கேட்டா, இப்ப பரிந்துரைகள் வெளியே வந்திருக்கிறது. இதற்கான சட்டமுறைமைகள் என்ன? இது அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம்ங்கிறத இந்த சமூகத்தினுடைய சட்ட வல்லுநர்கள் ஆராய கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தின் தலைவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், இயக்க தலைவர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், நாங்கள் தான் இந்த சமூகத்திற்கு விடிவு காலத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி வருஷக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள்,
இவங்க அத்தனை பேருக்கும் என்ன கடமை இருக்குதுன்னு கேட்டால் இப்போ என்ன செய்ய போறீங்க, பரிந்துரையும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு வெறுமனே ஒரு லெட்டர் பேர்ல நாங்கள் கண்டிக்கிறோம்னு கண்டனத்தை போட்டோம்னா முடிஞ்சு போயிருமா? இது அடுத்த கட்ட சட்ட நகர்வாக போனால் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக நாம் இதை எதிர்கொள்ள வேண்டும். சட்டப்படி எதிர்கொண்டு நம்ம உரிமையை நம்ம பாதுகாக்கணும். இப்ப இந்த உரிமையை பாதுகாக்கிறதுங்கிறது எந்த ஒரு கட்டத்திலையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அது சின்ன விஷயமும் பெரிய விஷயமும். உரிமையை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். நம்ம வளமையில சொல்றோம், தொப்பிக்காக போராடி ஒரு சமூகம் இது, தொப்பிக்காக போராடி நீதிமன்றம் வரைக்கும் போய் பிரிட்டிஷாரோடு போராடி உரிமைகளை வென்றெடுத்திருக்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு வென்றெடுத்த உரிமைகளை சாதாரணமாக நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. அப்ப இது மாதிரியான நேரங்களில் கண்டிப்பாக ஜனநாயக ரீதியில் நம்ம இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் நீதிமன்றங்கள் இதற்காக நாட வேண்டும். அதற்குரிய சட்ட முறைமைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அவர்களுடைய இந்த பரிந்துரைக்கு எதிராக சட்ட ரீதியாக எப்படி நாம் அடுத்த கட்டத்தை நகர வேண்டும் என்பதை இந்த சமூகம் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் மிக நுணுக்கமாக கவனமாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த உரிமைகளும் நம்மை விட்டு போய்விடும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு வரும்போது நம்ம அந்த நேரத்தில் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் அதை பத்தி கருத்து சொல்லுவாங்க, அது இல்லாம போயிடும். அதுக்கு பிறகு பழைய மாதிரியே மாறிடும். அப்ப ஒவ்வொரு உரிமைகளாக இழந்து கொண்டு வருகிற நேரத்துல மீண்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இப்படி ஒரு காரியத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதிலே உள்நாட்டில் ஆட்சியை தக்க வைப்பதற்கான ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதே நேரத்தில் இவர்கள் செய்கிற இந்த காரியங்களால வெளிநாடுகளில் இருந்து நமக்கு வர வேண்டிய உதவிகள் கூட, இப்ப இக்கட்டான நிலைமையில வர வேண்டிய உதவிகள் கூட அவர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும் என்பதை இவர்கள் யோசிக்காமலேயே இது மாதிரியான முனைப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியுது. அதனால இதற்குரியவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்தில் வினயமாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹதவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.